هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا. الله تعالى أنزله ورسول الله معلمنا ورسول الله معلمنا. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. وعليكم السلام ورحمة الله وبركاته. ஒருமனிதன் அதிக துன்பங்களையும் சிரமங்களையும் சந்திக்கின்ற போது மறுமைக்காக தான் உழைத்தது போதுமென கருதி அவன் தனது மரணத்தை அல்லாஹ்விடம் கேட்பது ஆகுமானதா அல்லது தவறானதா என்பது பற்றி குர்ஆன் சுன்னா என்ன கூறுகின்றது என்று பதிலளிக்குமாறு அடுத்து ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு மனிதன் தனது நிரந்தர வாழ்விற்கு அவன் உழைத்தது போதுமென நினைப்பது அடிப்படையிலேயே தவறானதாகும். அவசர புத்தி கொண்ட மனிதன் நலவு என நினைத்து கெடுதியான ஒன்றை அவன் பிரார்த்திக்கின்றான் என்பதே அல்லாஹ் இது பற்றி எமக்கு கூறுகின்ற உபதேசமாகும். 17வது அத்தியாயத்தின் 11வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், மனிதன் நல்லவற்றை கேட்டு பிரார்த்திப்பது போன்று தீயவற்றையும் அவன் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கின்றான். மனிதன் அவசரக்காரனாக இருக்கின்றான் என்று மனிதனுடைய பலவீனங்களில் ஒன்றை அல்லாஹ் கூறுகின்றான். இந்த உலக வாழ்வு என்ன என்பதை சரியாக புரிந்த ஒருவன் ஒருபோதும் மரணத்தை தருமாறு அவன் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்க மாட்டான். உலகம் என்பது ஒரு சோதனை கூடம். இதிலே மர்மையிலே அதிக உயர்வடையக்கூடியவர்கள் இந்த உலகத்திலே அதிகம் அதிகம் அவர்கள் சோதிக்கப்படுவார்கள். மிக வேகமாக முடிந்துவிடக்கூடிய இந்த உலக வாழ்விலே இவ்வாறு அதிகம் சோதிக்கப்படுகின்றவர்கள் நெருவழியிலிருந்து ஒருவன் சோதிக்கப்பட்டால் நிரந்தர வாழ்விலே அதற்குரிய கூலிகளை அவன் நிரந்தரமாக பெற்றுக் கொண்டிருப்பான் என்பதுதான் இந்த வாழ்வு பற்றி அல்லாஹ் கூறுகின்ற சுருக்கமாகும். உலகத்திலே சோதனைகள் நடைபெறுவதை நாம் எல்லோருமே அனுபவித்திருப்போம். ஒவ்வொரு வகையான பரீட்சைகள் நடக்கும். பரீட்சை என்பது ஒரு சில மணி நேரங்களிலே முடிந்து விடுகின்ற இந்த பரீட்சையிலே தேர்வு செய்யப்படுகின்றவர்கள் உலகிலே எதற்காக அந்த பரீட்சை நடாத்தப்படுகின்றதோ ஒரு சில மணி நேரங்களில் முடிந்து விடுகின்ற அந்த பரீட்சையில் வெற்றி பெறக்கூடியவர்கள் அதன் பிரதிபலனை வாழ்நாள் முழுவதும் அனுபவிப்பதை நாம் பார்க்கின்றோம். இதே போன்றுதான் இந்த உலக வாழ்வு என்பது இன்றைய காலங்களில் 60-70 வயதிலே முடிந்து விடுகின்ற இந்த உலக வாழ்வு. இதிலே சோதனைகள் கஷ்டங்கள் வருவதை மிகப்பெரிய ஒன்றாக கருதி இந்த வாழ்வே வேண்டாம் என்று மனிதன் அவசரப்பட்டு அவசர புத்தி காரணமாக தீய ஒரு விடயத்தை அவன் அல்லாஹ்விடம் எதிர்பார்க்கின்றான். மனிதர்கள் தனக்கு நலவானது எது கெடுதி எது என்பதை சுயமாக அவர்கள் அறிந்து கொள்வதில்லை என்றும் குர்ஆனிலே சொல்லுகின்றான். ஒரு மனிதனுக்கு இந்த சோதனை கூடமான உலக வாழ்வு என்பது இந்த வாழ்வு அதிகம் அதிகமாக கிடைப்பதிலே நலவு இருக்கின்றது என்பதை புரியாமல் அவசரப்படுகின்றவர்கள்தான் இந்த வாழ்வு எனக்கு போதுமானது மரணத்தை தா என்ற முடிவிற்கு அவர்கள் வருவார்கள். அதாவது நல்லதை அல்லாஹ்விடம் கேட்பது போன்று இவ்வாறு தனக்கு கெடுதியானதை அல்லாஹ்விடம் இவர்கள் கேட்கின்றார்கள். இது தெளிவான சிந்தனைக்கும் முரணானது, வஹி மூலம் அல்லாஹ் தந்த சட்டங்களுக்கும் முரணானது. வஹி மூலம் தீர்ப்பு வழங்கக்கூடிய அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இது பற்றி மிக தெளிவாக கூறுகின்றார்கள்.
சஹி புகாரியிலே 5671 இலக்கத்தில் ஒரு ஹதீஸ் இருக்கின்றது. உங்களிலே எந்த ஒருவரும் தனக்கு ஏற்பட்ட தீங்கு காரணமாக மரணத்தை ஆசைப்பட வேண்டாம். அப்படியே மரணத்தை நீங்கள் கேட்பதாக இருந்தால் கூட அல்லாஹ் மஹினி மாகானத்தில் ஹயாத்து ஹைரல்லி வத்தவஃபானி இதா காணத்தில் வஃபாத்து ஹைரல்லி, யா அல்லாஹ் வாழ்வு எனக்கு நலவு என்றிருக்கும் காலமெல்லாம் அந்த என்னை நீ வாழச் செய்வாயாக. அதேபோன்று மரணம்தான் எனக்கு சிறந்தது என்றால் என்னை மரணிக்கச் செய்தருள்வாயாக என்று இவ்வாறு பிரார்த்திக்குமாறு நபி அவர்கள் வழிகாட்டுகின்றார். மரணத்தை ஒருபோதும் நீங்கள் ஆதரவு வைக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு மனிதனுடைய அவசர புத்தி காரணமாக நல்லது எது என்பதை அறிந்து அதிலே நிலைத்திருக்கின்ற தன்மை மனிதனிலே குறைவு என்பதன் காரணமாக அப்படியே யாராவது ஒருவர் தனக்கு ஏற்படுகின்ற சிரமங்களுக்காக மரணத்தை அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும் என்றால் நபி அவர்கள் மேலே நாம் அந்த சொல்லிக்காட்டிய அதன் அடிப்படையிலே பிரார்த்திக்குமாறு கூறுகின்றார். அதே நேரத்தில் ஒரு மனிதன் மரணத்தை கேட்பது நிச்சயமாக அவனுக்கு நலவு அல்ல என்பதை இதே சஹி புகாரியிலே 5673 இலக்கத்தில் உள்ள ஹதீஸிலே தெளிவுபடுத்துகின்றார். அதாவது அதிலே நபி அவர்கள் விவரம் கூறுகின்றார்கள், உங்களிலே எவரும் மரணத்தை ஆதரவு வைக்க வேண்டாம். ஏனென்றால் அவர் அப்படி கேட்கின்ற ஒருவர் நல்ல மனிதனாக இருந்தால், ஒரு முஸ்லீமாக இருந்து நன்மைகள் செய்கின்ற ஒரு மனிதராக இருந்தால் அவர் செய்கின்ற நன்மைகள் இன்னும் இன்னும் அதிக வாழ்வு கிடைப்பதன் மூலம் அந்த நன்மைகள் கூடிக்கொண்டிருக்கும். அதன் சிறந்த பலனை மறுமையிலே நிலையான வாழ்க்கையில் அவர் காண முடியும். அதே நேரத்திலே ஒரு மனிதனுடைய வாழ்வு நீடிக்கப்படுகின்றது என்றால் அந்த மனிதன் ஒரு கெட்ட மனிதனாக இருந்தால், பாவங்கள் செய்யக்கூடிய தவறான ஒரு மனிதனாக இருந்தால், ஏன் நேர்வழி கிடைக்காத ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு மனிதனாக இருந்தால் கூட அவனுடைய வாழ்வு அதிகரிக்கின்ற போது என்றாவது ஒரு நாள் அவன் தவறை உணர்ந்து தன்னை படைத்த அல்லாஹ்வை பற்றி அறிந்து அவனால் வழங்கப்பட்ட நேர்வழியாகிய குர்ஆன் சுன்னா என்பதை பின்பற்றினாலே தவிர நிரந்தர வாழ்வில் வெற்றியடைய முடியாது என்ற உண்மையை உணர்ந்து அவன் நேர்வழியின் பால் திரும்பலாம், பாவங்களிலிருந்து அவன் விடுபடலாம் என்று நபி அவர்கள் மிகச் சரியான தெளிவான சிந்தனையுள்ள மனிதர்கள் புரிந்து கொள்ளுகின்ற உண்மையை தெளிவுபடுத்துகின்றார்கள். எனவே உலக வாழ்வு என்பது சோதனை கூடம் என்பது இஸ்லாத்திலே தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. இந்த சோதனை காலத்திலே எந்த அளவு அதிகமாக நிரந்தர வாழ்க்கைக்கு நாம் உழைக்க முடியுமோ அந்த அளவு உழைப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். நாம் செய்து கொண்ட நன்மைகள் போதுமானது என நினைப்பது மிகப்பெரிய தவறு. மனிதர்களிலேயே ஆரம்பகால மனிதர்கள் 1000 வருடம் வரைக்கும் வாழ்ந்திருக்கின்றார்கள். 50-60 வயதுகள் கூட அல்லது ஆக கூடினால் 80 வரைக்கும் ஆரோக்கியமாக வாழுகின்ற நிலையைத்தான் இன்று நாம் பார்க்கின்றோம். இதற்கிடையிலே நாம் செய்த நன்மைகள் போதுமானது என நினைப்பது எவ்வளவு பெரிய தவறான விடயம். எனவேதான் அல்லாஹ் சொல்லுகின்றான், மனிதன் நல்லவற்றை கேட்பது போன்று அவன் கெட்ட விடயங்களையும் தீய விடயங்களையும் அவன் பிரார்த்திக்கின்றான். காரணம் அவசர புத்தி என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். மர்மை வாழ்வோடு ஒப்பிடும்போது இந்த உலக வாழ்வு என்பது மிக குறுகியது. எனவே நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது, நாம் வாழுகின்ற 80 வயது வரைக்கும் நாம் ஆரோக்கியமாக வாழ்ந்து நல்லமல்கள் அதிகம் செய்தால் கூட ஆரம்ப காலத்திலே இருந்த மனிதர்களுடைய வாழ்க்கையிலிருந்து 1/10 கூட கிடையாது. எனவே இவ்வாறு நாம் நலவு என நினைத்து கெடுதியான விடயத்தை அவசரப்பட்டு அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கக் கூடாது. இது நேரடியாக இஸ்லாத்திலே தடை செய்யப்பட்டுள்ளது. இப்படி இருந்தும் கூட ஒரு மனிதன் துன்பங்கள் சிரமங்களின் போது அதன் மிகப்பெரிய கூலியின் தன்மைகளை மறந்து அது பற்றிய தெளிவு இல்லாமல் மரணத்தை கேட்பதாக இருந்தால் கூட நபி அவர்கள் கற்றுத்தந்த முறையிலே நாம் கேட்க வேண்டும். உண்மை என்னவென்றால் இந்த சோதனைகளின் போது பொறுமையாக இருந்து அல்லாஹ்விடம் அதற்கு மிகப்பெரிய நிரந்தர கூலி கிடைக்கும் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுகின்ற புத்திசாலிகளாக நாம் இருக்க வேண்டும். ஆகவே சுருக்கம் என்னவென்றால்,
மரணத்தை தருமாறு அல்லாஹ்விடம் கேட்பது பிழையானது, தடை செய்யப்பட்டிருக்கின்றது. அப்படியே ஒரு மனிதன் மரணத்தை கேட்பதாக இருந்தால், மரணம் நலவாக இருந்தால் அதனை தா என்று மட்டுமே நாம் கேட்க முடியும். எனவே புத்திசாலித்தனமாக உலக வாழ்வு என்பது சோதனை கூடம் என்பதை அறிந்து, மரணம் வரும் வரைக்கும் பொறுமையாக இருப்பதே எமக்கு மிகச் சிறந்ததாகும். அவ்வாறு சோதனைகளிலே பொறுமையாக இருந்து உயர் கூலிகளை நீங்கள் அடைந்து கொள்வதற்கு இந்த உலக வாழ்விலே நீங்கள் முயற்சி செய்யுங்கள் என்பதுதான் அனைத்தையும் அறிந்த அல்லாஹுடைய வழிகாட்டலாகும். உயர் கூலிகளை வழங்குவதற்காக இவ்வாறு முஸ்லிம்களே, அல்லாஹ் அவர்களிலே அதிக நலவை அடையக்கூடியவர்களை சோதித்துக் கொண்டே இருப்பான். இந்த உலக வாழ்வு என்பது மிக வேகமாக முடிந்துவிடும். அது முடிந்துவிட்டால் அதன் பிறகு நிலையாக உலகத்திலே பட்ட துன்பங்கள் இன்னும் சற்று அதிகமாக ஏற்பட்டிருக்க கூடாதா என நினைக்கும் அளவிற்கு அதன் கூலிகளை காணுகின்ற போது நாம் மகிழ்ச்சி அடைவோம் என்பது ஹதீஸிலே தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. எனவே பொறுமையாக மரணம் வரும் வரைக்கும் சோதனைகளின் போது உறுதியாக இருப்பதே உண்மை முஸ்லிம்கள் செய்ய வேண்டிய கடமையாகும்.